உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய சந்தோஷமான வணக்கங்கள். ஃபஸ்ட் டைம் டைரக்டராக எதிர்பார்க்கவே இல்லை. பல இன்டர்வியூஸில் கேட்டிருக்காங்க டைரக்ட் பண்ண போகிறீங்களா, ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த மாதிரி எந்த விதமான எண்ணமும் பிளானும் எனக்கு கிடையாது. ஒரு ஆக்சிடென்ட்லாம் நடந்த விஷயந்தான் இது. ஸோ இந்த படம் வந்து இவ்வளோ நல்லா குவாலிட்டியாக வந்திருக்கு, இவ்வளோ அருமையான கேமரா ஒர்க் வந்திருக்குன்னு அது கேமராமேன் காரணம். இங்கே இந்த அத்தனை பேரும் என்னோடய ஒரு ஒரு பில்டிங்க்கு நாலு தூண்டுதாலே எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கும், இத்தனை பேர் தூணாக நிற்கிறாங்க எங்கள் பில்டிங்கில். ஸோ அப்படின்னா என் படம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்னு பாருங்கள். இதுக்கு காரணம் நான் இல்லை, இவங்க உழைச்சவங்களோட உழைப்பு தான். ஆக்சுவலாக இதில் பாதி பேர் இன்னும் நைட் தூங்கலை, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறாங்க எல்லாருமே. ரொம்ப நல்ல ஒரு படமாக வந்திருக்குது, கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த படம் வந்து 5 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறேன். ஃபார் ஷுர் வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் சைமல்டேனியஸ் ரிலீஸ் ஆகுது. ஹிந்தி மட்டும் ஒரு 1 வீக் கழிச்சு ரிலீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒர்க் போயிட்டுருக்கு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, சென்சார் முடிஞ்சிருச்சு. இந்த படம் வந்து யூஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. கரெக்டாக இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்திருக்குமான்னு தெரில. 2 மணி நேரம் 30 நிமிஷம் 0 செகண்டில் இந்த படம் கரெக்டாக சென்சார்லேருந்து வாங்கியிருக்கு, முடிஞ்சிருக்கு அந்த மாதிரி. ஸோ நல்லா வந்திருக்கு. ரொம்ப இந்த படத்தில் ஒரு எதிர்பாராத விதமாக வந்து மலேசியாவில் வழக்கமாக ஆக்ஷன் சீக்வன்சஸில் ஒருத்தர் கீழே விழுந்து தலைகளையும் உடைச்சிருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. லவ் சீக்வன்ஸில் நான் விழுந்து வந்து மூஞ்சி உடைஞ்சி என்ன ஆச்சுன்னா, நான் இந்த கல்லூரும் பூவேன்னு சொல்லிட்டு ஒரு ரொமான்டிக் சாங் பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாருமே. அந்த பாட்டில் ஜெட்ஸ்கின்னு சொல்லிட்டு ஒரு வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். இன்னொரு கேமராவில் வந்து கேமராமேன் ஓம் மற்றும் அவங்களோட அசிஸ்டன்ஸ் வந்து கேமரா கேப்சர் பண்ணிட்டுருக்காங்க. நான் நம்ம ஹீரோயினோட பைக்கில் ஜெட்ஸ்கியில் போனேன். அவங்களோட போட்டை ஒட்டி போனால் தான் அவங்க என்னை கேப்சர் பண்ண முடியுன்றதுனால ஒரு ரவுண்டு முடிச்சிட்டேன். செகண்ட் ரவுண்டு இன்னும் சாகசம் பண்ணி காட்டலான்னு சொல்லிட்டு இன்னும் நெருக்கமாக போகும்போது அந்த டைம் எனக்கு தெரியல, கான்சியஸ்னஸ் இல்லை, அலை வந்து தூக்கியிருக்குன்னு நினைக்கிறேன். என் போட் நேராக அந்த போட்டோட விளிம்பில் முகம் மோதி மூக்கு தாடையெல்லாம் நிறைய இந்த பக்கம் உடஞ்சி நடுக்கடலில் வந்து மயக்கமாக விழுந்திருக்கேன். கான்சியஸ் இல்லை, ஒரு தடவை முங்கிட்டேன் உள்ள, எனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போ வந்து நம்ம ஹீரோயினும் ஓமோட அசிஸ்டன்ட் அர்ஜுன் ஒரு பையனை சேர்ந்து என்னை காப்பாற்றிருக்காங்க. காப்பாற்றி ஒரு தண்ணி நிறைய குடிச்சு லங்ஸில் தண்ணி போய் ஒரு பெரிய சீரியஸான விஷயத்துலேருந்து வெளியே வந்திருக்கேன். நான் வந்ததுக்கு காரணம் அவங்க தான். இன்றைக்கி மற்றபடி நல்லா இருக்கிறேன், எனக்கு எந்த குறையுமே இல்லை. பிச்சைக்காரன் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி மென்டலி நான் எப்படி இருப்பேனோ அதை விட 2 மடங்கு தினமும் திடீர்னு ஒரு புத்துணர்ச்சி கிடச்ச மாதிரியும் எனர்ஜி கிடச்ச மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு, மென்டலி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். ஆக்சுவலாக பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் ஃபேஸில் இருந்தால் கூட இன்னும் நம்பிக்கையோடு நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கான ஒரு புது ஆள் மாதிரி நான் தெரிகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கேன், நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். அப்புறம் 19 தனிக்கு படம் வருது, நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் பார்க்கணும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண என் ரிலீசிஸ்ட்டு, எனக்கு கூட ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ண பழனி, இது ஒரு சவுண்ட் டிசைனர் விஜயரத்னம், கதிர், அனுஷா மேடம். இந்த படம் வந்து 5 லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஜாலி மேடம், நீங்கள் இருந்தீங்க மேடம். 2 வார்த்தை பேசிட்டு போயிருங்க, வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஜாலி. அதர் லாங்குவேஜில் டப்பிங் பண்ணுற ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான் நான். இந்த மூவியை பற்றி சொல்லணுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை இவர் கூப்பிட்டு, விஜய் ஆண்டனி சார் என்னை கூப்பிட்டு, மேடம் ஒரு மீட்டிங் இருக்குது கொஞ்சம் வாங்கலை அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே நான் என்னையே கிளி பார்த்தேன். உண்மையாக இது ஏன்னா இவர் ஆக்சிடெண்ட்டை பற்றி அந்த அளவுக்கு நான் கேட்டாச்சு அப்போ வரைக்கும் நான் பார்க்கல. அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் கொடுத்து நான் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது உண்மையிலே நான் கேட்டேன், சார் நான் ஒரு கொஞ்சம் கிள்ளி பார்க்கட்டுமான்னு கேட்டேன். அந்தளவுக்கு நான் அவரை கிள்ளி பார்த்துட்டு தான் பேசினேன், ஏன்னா அப்போ தான் எனக்கு உண்மை என்னன்னே தெரிஞ்சது. எல்லோரும் நிறைய பேர் நிறைய விதமாக சொன்னாங்க, பட் ஒரு செத்து பொழைச்ச மனிதர் அப்படி என்று சொல்லலாம். அந்தளவுக்கு உண்மையிலே அவரோட என்ன சொல்கிறது, கேரக்டர் வந்து ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், எல்லாம் ரொம்ப தாங்குகிற அந்தளவுக்கு பெயின் அவர் தாங்கியிருக்கு. என்கிட்ட பேசும்போது கூட எனக்கு வார்த்தைகள் அந்தளவுக்கு புரியல, ஏன்னா இந்த ஜாஸ் எல்லாம் வந்து ரொம்ப அடியாகி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் பேசினேன். நான் சொன்னேன், ரொம்ப ஸ்ட்ரெயின் வேண்டாம் சார், உங்களுக்கு என்ன வேணுமோ நான் அதை அழகாக பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு என்னை நம்பி அந்த படம் ஃபுல்லாக நான் பார்த்தாச்சு. என்னை நம்பி அந்த 3 லாங்குவேஜ் படமும் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எனக்கிட்ட கொடுத்தேன். மேடம் உங்களை நம்பி தான் நான் கொடுக்குறேன், இதுக்கு முன்னாடி உங்களோட ஒர்க் நான் நிறைய பண்ணியிருக்கு. நான் சொன்னேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாங்க, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அருமையாக நான் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த மூவி எக்ஸலண்ட் மூவி. காவ்யா மேடம் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கு.
அந்த இப்போ கூட நான் அந்த கல்லூர் பூவு அந்த லிரிக் ரைட்டர்கிட்ட நான் ரொம்ப உண்மையிலே எனக்கு ரொம்ப நான் இப்போ கூட அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது உண்மையிலே எழுதிட்டேன். ஒரு அம்மா பாசம் அதிலே எல்லாமே இருக்குது. ஸோ உண்மையிலே நான் வந்து இவரே டைரக்டர் இல்லை மியூசிக் டைரக்டராக தான் எனக்கு நல்லா தெரியும். டைரக்டர் அருமையாக அதை டைரக்ட் பண்ணியிருக்கு. ரொம்ப சூப்பர் படம், எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பார்க்கணும். அருமையான கிளைமேக்ஸ், ரொம்ப அழகாக எடுத்திருக்கு. கேமராமேன் ஆட்டோ இதில் இருக்கிறது எல்லா க்ரூவும் வந்து சூப்பராக பண்ணியிருக்கு. எனவே என்னோடய வாழ்த்துக்கள் ஆண்டனி சார், மேலும் மேலும் நிறைய படம் எடுத்துகிட்டு வரணும். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அனுஷா பேசுகிறீங்களா? வேறு யாராவது? முத்து, இந்த படம் இவ்வளோ சிறப்பாக வர்றதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட விஷுவல் எஃபெக்ட்ஸ் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஃப்ளைட்டு மற்ற நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தவர் வந்து என்னோடய விஷுவல் எஃபெக்ட்ஸ் முத்து. ரொம்ப தேங்க்ஸ் முத்து. அது மட்டும் இல்லாமல் கௌஷிக்கு இந்த படத்தோட கலரிஸ்ட்டு பற்றி எல்லாருமே கமெண்ட்ஸில் பயங்கரமாக பேசியிருப்பாங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு. அது காரணம் என்னோடய கலரிஸ்ட் கௌஷிக், ரமேஷ் ஆச்சாரியா சார் இங்கே இருக்காங்க. சார், என்னோடய இதுக்கு முன்னாடி உள்ள படங்களும் சரி, சைத்தானில் இந்த பாம்பு போஸ்டர்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, சார் பண்ணி கொடுத்தது தான். ராதேஷாம் மாதிரி பெரிய பெரிய படங்கள் ஒர்க் பண்ணுறவர் இந்த படத்தில் வந்து ரொம்ப பெரிய விஷுவல் எஃபெக்ட்ஸ் விஷயங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் ஐஜிஎன் ஃபேன் நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் யாராவது மாதிரிட்டேன்னா, ஆறுசாமி ஆர்ட் டைரக்டர் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. நம்ம ரஹமத்துல்லா சவுண்டு, விஜயரத்னம் சவுண்டு, எல்லோரும் அருமையாக, டான்ஸ் மாஸ்டர் எல்லாருமே அருமையாக ஒர்க் பண்ணி இந்த படம் சிறப்பாக வந்திருக்கு. மே 19 இது எல்லாருமே இந்த படத்தை தியேட்டரில் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் எடுத்து கேட்கலாம். இது வேறு கதை சார், அந்த பிச்சைக்காரன் வேறு, இந்த பிச்சைக்காரன் அந்த பிச்சைக்காரன் பேர் அருள் வேறு மூர்த்தின்னு நினைக்கிறேன். இது வந்து விஜய் குரு மூர்த்தின்னு ஒரு பிச்சைக்காரன் சார். ஆ, பிச்சைக்காரன் சார். ஆர்வம் இல்லை சார், ஆக்சுவலாக இது வந்து வேறு வழி இல்லாமல் முதல்ல வந்து இந்த கதை எழுதிட்டேன். எழுதிட்டு வந்து நான் சசி சாரை தான் நான் கேட்டேன். சார் வந்து வேறு ஒரு படத்தில் பிஸியாக இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு டேரக்டர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டாங்கிறதுனால அவங்க டைம் ஒத்துழைக்கலை. அவர்னால ரொம்ப விருப்பப்பட்ட டைம் இல்லாத காரணத்தினால வேறு யாரை வச்சு போனாலும் தேடிட்டு இருக்கும்போது யாரும் கிடைக்கல எனக்கு. வழி இல்லாமல் நான் டைரக்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக அந்த படத்தை. ஒரு சில காரணங்களால் அதை தொடர முடியாமல் போயிடுச்சு ஆக்சுவலி. என்னென்ன என்ன வச்சு பண்ணுவேன்னு தெரியல சார். மற்ற ஹீரோஸ் வச்சு பண்ணுறதுக்கான பிளான்ஸ் இருக்குது. பெரிய படமாக இருந்தால் பண்ணுற ஐடியாஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஆ, கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஆ, சரி சார். நான் ஹீரோ இருக்கேனா சார்? யார் அது? நீங்கள் சரி சரி சார், அதெல்லாம் இல்லை, சும்மா இருக்கு. நீங்கள் இருக்கேன், அதெல்லாம் வரும் சார், பிரச்சனை இல்லை சார். வந்துடும். ஆக்சுவலாக இந்த கதையை எழுதுனதா சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு. என் கதை என்ன, மெட்ராஸ்லேருந்து ரெண்டு பேர் கேஸ் போட்டிருக்காங்க. இன்னும் பலரும் என்னோடய கதைன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க ஆக்சுவலாக. ஆமாம் ஆமாம் சார், நிறைய பேர். ஆமாங்க சார், நிறைய பேர் வந்து என்னோடய கதைன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணோம் சார் நாங்கள் ஆக்சுவலாக? சார் இல்லை, புரியல, கேட்க கேட்க. ஆ, அங்கே பேசிகிட்ருக்கோம் சார் ஆக்சுவலாக. இல்லை சார், பண்ணுறாங்கல்ல சார், ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். அதுவும் ஒருத்தர் வந்தால் பரவாயில்ல. நாலு பக்கத்தில் இல்லை சார், பண்ணியாச்சு. அதை தாண்டி வர்றாங்க ஆக்சுவலாக. ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. தெரியல உள்ள என்ன தெரியல. யார் இது சார், எங்கே இருக்கீங்க? கை காட்டுங்க சார். சூப்பர் சார், நான் சொல்கிறேன் சார், வாங்க முடிஞ்சு வரணும். சரிங்க சார். அது மூளையை மாற்றுறதுன்ற ஒரு கான்செப்ட் சார். இந்த மூளையை மாற்றுறதை வச்சு கிட்டத்தட்ட 100-200 படம் வந்துச்சு உலகம் ஃபுல்லாகவே. அந்த படத்துக்கு முன்னாடியே வந்திருக்கு, இந்த படத்துக்கு அப்புறமும் வரப்போகுது. அது ஒரு கான்செப்ட் தான். இப்போ நம்ம ஒரு லவ் ஸ்டோரின்னு சொன்னால் யாரும் உரிமையை கொண்ட சொல்ல முடியாது இல்லையா? ஒரு காதல் கதையை மாதிரி மூளையை மாற்றுறதுன்றது ஒரு ஆக்ஷன் சப்ஜெக்ட் மாதிரி, ஒரு காமன் சப்ஜெக்ட். ஆமாம் சார், நானும் நான் தான் எழுதியிருக்கேன். என்னோட கூட அவர் வசனம் எழுதியிருக்காரு, ஸ்க்ரீன் ப்ளே ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எல்லாம் படம். ஆக்சுவலி நல்லா இருந்தேன் சார், இன்னும் தெரியல. ஐசியூவில் கண் முழிச்சு பார்க்கும்போது எல்லோரும் என்னை அட்வைஸ் பண்ணுறதுக்காக வந்தாங்க. கவலைப்பட்டு ஐயோ படுத்திருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்க வந்தாங்க. நான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு எனர்ஜியாக. அவங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லிருந்தேன், அப்படி தான் இருந்தேன் ஆக்சுவலி.
இன்ஃபேக்ட் செகண்ட் டே வந்து நான் ஐசியூலேருந்து கண் முழிக்கும் போது நான் சும்மா தான் படுத்திருக்கேன், லேப்டாப் கொடுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சண்டை போட்டு லேப்டாப் வாங்கி நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதான் நடந்துச்சு. நெக்ஸ்ட் டே ஆமாம் சார், எடுத்து எடுத்து ஒட்ட வச்சுருக்காங்க சார் மேலே கீழே. ஆமாம் ஆமாம் சார், ஆமாம் சார், நிறைய பிளீட் வச்சுருக்காங்க மாதிரி. மலேசியாவில் பாதி, சென்னையில் பாதி. ஆமாம் ஆமாம் சார். ஆ, அவங்களுக்கு தெரியும் சார், மாஸ் கதாநாயகி அவங்க. ஆக்சுவலாக கதாநாயகி அவங்க கேமராமேனோட அசிஸ்டண்ட்டும் சேர்ந்து காப்பாற்றிருக்காங்க. சரி சார். நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை சார், நிறைய அதாவது சில விஷயங்களை பெருமையாக வெளியே பேசக்கூடாது இல்லையா, இந்த செல்ஃபி எடுத்து போடுவாங்களே ஹெல்ப் பண்ணும்போது அது மாதிரி பேசுகிற மாதிரி ஆயிரும். நான் சொல்கிற விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்கேன், நல்லது பண்ணியிருக்கேன். நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, வேறு மாதிரி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பண்ணலாம் சார், ஃப்யூச்சரில் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். ஆமாம். என்ன வரப்போகுதுன்னு தெரியல சார், படம் ரிலீஸ் பண்ணால் தான் தெரியும். சோஃபார் சிக்கல் வரல, எக்ஸப்ட் இந்த கோஸ்ட் கோர்ட் கேஸ் தவிர்த்து படம் ரிலீஸ் பண்ண பேர் பார்ப்போம் சார் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்களே. இல்லை சார், உங்களோட உத்வேகம் தான் சார் எனக்கு. ஆக்சுவலாக நீங்கள் போன ப்ரெஸ் மீட்டில் தொடர்ந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து நீங்கள் ஏன் ரொமான்ஸே பண்ண மாட்டேங்கன்னு கேட்டோன்னா பயங்கரமாக பயிற்சி எடுத்து நான் வந்து கொஞ்சம் நிறைய ட்ரை பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் இதுக்காக. இல்லை நெட்டில் படிக்கிறது படம் பார்க்குறதுக்கு மாதிரி ஆமாம் சார், நான் சொல்லிட்டு உங்களுக்காக நீங்கள் கேட்டதுக்காக. ப்ராப்ளம் இருக்காது சார், நான் என்ன பாடுறேன் கத்துறேன் அந்த மாதிரி பாடுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது, பார்த்துக்கலாம். ஆமாம் சார். இல்லை சார், நான் ஒரு மீடியம் ஆக்டர் சார். ஆக்சுவலி ரொம்ப ஃப்ராங்காக உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும் இல்லை, இண்டஸ்ட்ரியில் வந்து அஜித் விஜய் அப்படி பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு மீடியம் ஆக்டராக தான் இருக்கிறோன்றதுனால பெரிய ஆக்டர்ஸ் டேரக்டர்ஸ் இது வரைக்கும் வரல. அப்புறம் நான் வந்து கதையை தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன், இந்த டேரக்டர் கூட ஒர்க் பண்ணணும் இவர் கூட அப்படின்ற மாதிரி எனக்கு எந்த ஒரு கனவுமே கிடையாது. நிறைய பேர் இன்டர்வியூஸில் கேட்கும்போது யார் கூட ஒர்க் பண்ணணும் ஆசைப்படுறீங்கன்னு சொன்னால் அப்படியே அந்த மாதிரி எதுவும் மைண்டில் வச்சுக்கல. ஸ்கிரிப்ட் யார் நல்லா சொல்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் எனக்கு முக்கியம். ப்ளஸ் நான் வாய்ப்பு தேடி அழியும் போது என்னை வந்து நிறைய பேர் வந்து இன்சல்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய வாய்ப்பு கிடைச்சதில்லை, நம்ம அது மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் மியூசிக் டேரக்டராக இருந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா புது கவிஞர்கள் புது சிங்கர்ஸு அதே மாதிரி புது டேரக்டர்ஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கிறேன். ஃப்யூச்சரில் இந்த மண்டலமே மாறும்னு எனக்கு தெரியல சார், வந்தால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யார் சார், பாண்டியன் வேணுமா சோழன் வேணுமா யார் வேணும், யார் நம்ம ஊருக்காரங்க? ஆக்சுவலாக எல்லாருமே தமிழ் தானா? இல்லை அது இல்லை சார், சோழர் தமிழனா பாண்டியன் தமிழனா யார் தமிழ்? அவுரங்கசீப்பா, அவர் தமிழ்னா அங்கே அது வேணுமா உங்களுக்கு? ஆக்சுவலாக அவங்க அப்பா தான் சார் அக்பரோ பாபரோ, பாபரா ஷாஜிகான். ரைட் ரைட்டு, அது பண்ணுமா சார்? நான் பண்ணுன்னு பண்ணிக்கலாம் சார், சொல்லுங்கள் நீங்கள். இல்லை கதை நல்லா இருக்கணும்ல, அவுரங்கசீப் கதை நல்லா இருக்குமா? பண்ணிக்கலாம் சார். அவங்க அப்பா கதை நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கு, லவ் ஸ்டோரி இல்லையா? நான் நேர்மையான மனுஷன் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, டாக்ஸ்லாம் போட்டாருன்ற மாதிரி. இல்லை சார் பயங்கர, நான் நினைக்காதீங்க, கன்ஃபார்ம்டாக சொல்கிறேன் நான் தான். ஆயிடுச்சு சார், நீங்கள் பார்த்துருப்பீங்கள விஷுவல்ஸ்லாம். இல்லை சார், நான் அதை நம்புறதில்லை எப்போவுமே சென்டிமெண்ட்டை. டைட்டில் வச்சு நல்லா தான் இருக்கேன் ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் பிச்சைக்காரன் ஒன்றுன்றது வந்து என்னை முழுமையான ஒரு மக்கள் உங்கள் மத்தியில் போய் சேர்த்துருக்குது ஆக்சுவலாக. அதே மாதிரி இந்த இந்த படமும் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி படமாக அமையும்னு தான் நினைக்கிறேன். சென்டிமெண்ட் பற்றி எனக்கு தெரியல. அண்ணன் தங்கச்சி
ஆமாம் சார். எப்படிப்பட்ட பாசம்னா பாசம் சார். சரி சார். எப்படி சொல்கிறது சார், பயங்கரமான பாசம் சார். நீங்கள் படம் பார்த்தா தெரியும், ஆக்சுவலாக ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் அழுவீங்க பார்த்தா, ஓகேவா? அது போதுமா உங்களுக்கு? ஆ, ரொம்ப கண்ணில் தண்ணி வரும் சார். நீங்கள் கிளைமேக்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப உருக்கமாக இருக்கும், ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும், பிடிக்கும் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக. சொல்கிறேனே சஸ்பென்ஸ் இருக்கட்டும், அது மட்டும் லைட்டாக சொல்லியும் சொல்லாமல் வச்சுக்கோங்க சார் இந்த விஷயத்தை. நீங்கள் நான் உறுதியாக சொல்லலை, சொல்ல மாதிரி லைட்டாக சொன்னாருன்னு எழுதிக்கலாம். நீங்கள் நான் அப்படி தான் சார் பண்ணேன். நானில் வந்து கொலை பண்ணேன், சலீமில் கூட பண்ணேன் நினைக்கிறேன், சலீமில் கூட பண்ணேன். ஆக்சுவலாக தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன் சார், முயற்சி பண்ணுவோம் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய. ஆமாம் சார். ஆமாம் சார். ஆமாம். ஆமாம். அப்படி ஒரு சூழல் இருந்துச்சு. உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்கள் சார், நெக்ஸ்ட் படத்தில் ட்ரை பண்ணலாம். நம்ம என்ன மாதிரி வேணும் உங்களுக்கு ஆக்சுவலாக? இல்லை சார், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுக்குறது தான் வந்திருக்கிறேன் சார். ஆக்சுவலாக நான் பண்ணுறேன். இல்லை அப்படி கிடையாது, உங்களுக்கு ஏதாவது வேணும்னு கேட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. ரொமான்ஸ் வேணும்னு கேட்டிங்க, நான் பண்ணியிருக்கேன்ல அது மாதிரி. தெரியல சார், நம்ம என்னமோ ஆயிருக்கு ஆக்சுவலாக, எனக்கும் தெரியல. இல்லை இல்லை சார், அவங்க இல்லை, அவங்க இல்லாதனால தான் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவாக பண்ண முடிஞ்சது. போதுமா, தேங்க்யூ தேங்க்யூ.